Hi friends, welcome to Mrithi Designer. In this video, we will see Christmas எப்படி அழகான ஒரு paper snowflakes செய்யிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனல first time பாக்குறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ first ஒரு double side color paper எடுத்துக்கேன். அந்த பேப்பரை ரெண்டா fold பண்ணிக்கிறேன். Fold பண்ணி அதை cut பண்ணிக்கிறேன். இப்போ இத ரெண்டா கட் பண்ணியாச்சு இத மறுபடி ரெண்டா fold பண்ணி கட் பண்ணிக்கலாம் இப்போ இதையும் கட் பண்ணியாச்சு இத ரெண்டா மடக்கி கட் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு பீஸையும் வந்து நம்ம இத போல கட் பண்ணலாம் நமக்கு டோட்டலா 8 pieces கிடைக்கும் இப்போ நான் அத போல எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இந்த சைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை விட பெருசாவும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு snowflakes எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 1/2 சென்டிமீட்டருக்குள்ள கம் அப்ளை பண்ணிக்கலாம். இதை இப்படி ரோல் பண்ணி அந்த 1/2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிருக்கோம் இல்லீங்களா? அந்த அளவுல ஒட்டிக்கணும். அதை விட அதிகமா ஒட்டிட கூடாது அடுத்து அது சென்டரா பிரஸ் பண்ணி நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க மேல் பக்கத்துல 1 சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க திரும்ப அந்த மார்க் பண்ண அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இப்போ இத ஓபன் பண்ணாக்க இந்த இடத்துல 3 லைன்ஸ் தெரியும் அதுல மிடில் லைனை உள்ள தள்ளிட்டு மற்ற ரெண்டு இத வெளியில வர மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம் பேப்பர் பேக் செய்யற மாதிரி தான் இதே போல நம்ம கட் பண்ணி வச்ச 8 பீசஸையும் நம்ம இந்த போல ஃபோல்ட் பண்ணனும் ஒவ்வொரு பீசியும் மெஷர் பண்ணி நீங்க இத போல ஃபோல்ட் பண்ணீங்கனா செய்யற snowflakes பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம வந்து ஏனோ தானோன் பண்ணோம்னாக்க ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு அளவுல இருக்கும். அதனால கொஞ்சம் முன்ன பின்ன அப்படிን இருக்கும். அடுத்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் அளவுக்கு கீழ மார்க் பண்ணிருக்கேன். அந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சைடுல மட்டும் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இத போல ஃபோல்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கனா இத போல இருக்கும் இது ஒரு சைடுல ஃபோல்ட் பண்ண அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மடிச்சு விட்டுருக்க மத்த இடத்தை கட் பண்ணி எடுத்துறணும் அந்த ஃபோல்ட் இருக்க அளவுக்கு கட் பண்ணி எடுத்துறணும் அந்த ஒரு சைடுல இருக்க அந்த பேப்பர்ல கம் தடவிட்டு ஊட்டி விட்டுருங்க நம்ம பேப்பர் பேக் செய்யற அதே மெத்தட் தான் இந்த சைஸ்ல பேப்பர் பேக் வெல்ல கிடைக்காது அதனால நம்ம வீட்லயே செஞ்சுக்கலாம் இப்போ நான் இதல வந்து 8 பீசஸ் செஞ்சிருக்கேன் நீங்க வந்து ফুল A4 பேப்பர்லயும் கூட செய்யலாம் நல்ல பெருசா வரும் snowflakes அழகா இருக்கும் நான் வந்து இப்ப குட்டியா செஞ்சிருக்கேன் இது போல எல்லா பேப்பர் பேக்கியும் ரெடி பண்ணிட்டு அதனுடைய சைஸ் எல்லாம் சேமா இருக்கா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க சேமா இருந்தா தான் பார்க்க பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அடுத்து ஒரு வேஸ்ட் பேப்பர் எடுத்து இந்த பேப்பர் பேக் அளவுக்கே கட் பண்ணிக்கிறேன் அதுல டிசைனுக்கான ஸ்டென்சில் பண்ண போறேன் இப்போ இந்த பேப்பரை டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேண்டிய டிசைனை இதுல வரையிக்கலாம்
இப்போ நம்ம வரைஞ்சி வச்ச அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு தேவையான ஸ்டென்சில் ரெடி ஆகிடுச்சு, அதை அந்த பேப்பர் பேக் மேலே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா பேப்பர் பேக்லேயுமே ட்ரேஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ட்ரேஸ் பண்ண அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போது இதில் ஒரு ஒரு பீஸாக எடுத்து அடிப்பக்கத்துலேயும் நடுவுலேயும் கம்மு போட்டுட்டு அடுத்த பீஸை இது மேலே ஒட்டிடணும். இதே போல் நம்ம கட் பண்ணி வச்ச 8 பீசஸையுமே ஒட்டி விட்டுருவோம். கம்மு இந்த அடிப்பக்கத்துலேயும் நடுவுலேயும் மட்டும்தான் போடணும். நிறைய செஞ்சு வீட்டில் அங்கங்கே அழகாக ஒட்டி கிறிஸ்மஸ்க்கு அழகாக டெக்கரேட் பண்ணலாம். பெருசாக A4 ஷீட்டு சைஸில் செய்கிறோம் அப்படின்னாக்கா வெளியில் வாசலில் கூட தொங்க விடலாம், அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டிக் பண்ணிவிட்டேன். ஃபைனலாக இந்த ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் ஒன்றா எடுத்து ஒட்ட போகிறேன். இதை இப்படி ஒட்டி விட்டுடலாம். இப்போ அழகான ஸ்னோஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்னோஃப்ளேக் செய்கிறதுக்கு வெறும் 2 ரூபாய் தான் செலவாச்சு. இந்த மாதிரி நம்ம அழகாக கலர் கலராக நிறைய செஞ்சு டெக்கரேட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.